அந்த வட்டிக்கு வாங்கி கொண்டு போய் ஈரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் டப்ளின் முடிஞ்ச பிறகு ரிலீஸ் போது பண்ணுவாங்க, சம்பளம் வாங்கிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை ப்ரொடியூசர் மேல அவங்க வச்சிருக்காங்க. ஹீரோவுக்கோ அல்லது டெக்னீஷியனுக்கோ விட்டுட்டு படம் ரிலீஸ் பண்ண முடியுமா? ஒரு ப்ரொடியூசர் முடியாது. ஏன்னா நடிகர்களுக்கு நடிகர் சங்கம் இருக்கு, இயக்குநருக்கு பாய்க்கு வச்ச இயக்குனர் சங்கம் இருக்கு, இல்ல தயாரிப்பாளர் சங்கமே அது ஒத்துக்காது. முதல்ல உழைச்சி அவருடைய பணத்தை கொடுத்துடணும் பாக்கி. ஆனால் ஆரம்பத்தில் நீ வட்டிக்கு வாங்குறியா, வீடு வைக்கிறியா, நகை வைக்கிறியா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. டப்பிங் முன்னாலே வைன்னு ப்ரொடியூசர் மேலே நம்பிக்கை கிடையாது யாருக்கும். அப்புறம் எப்படி ப்ரொடியூசர் என்ன கஷ்டப்பட்டு பண்ண முடியும்? ஒவ்வொரு ப்ரொடியூசரும் சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் எல்லாருக்கும் ஒரே அவஸ்தை தான். சின்ன ப்ரொடியூசருக்கு சின்ன அவஸ்தை, பெரிய ப்ரொடியூசருக்கு பெரிய அவஸ்தை. இதை நடிகர்கள், இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஒத்து இப்போ ஒரு 25% பணம் கொடுங்க, வட்டிக்கெல்லாம் மீதி வாங்காதீங்க, பிஃபோர் ரிலீஸ் செட்டில் பண்ணுங்க என்று வந்தால் இது ரொம்ப ஈஸியான சினிமாவா இருக்கும். இப்ப ஆந்திராவில் ஒரு ஹீரோ இந்த உதவி பண்ண, இப்போ அவரு சிரஞ்சீவியும் அவரு பையனும் ஆச்சாரியாவா, காட்ஃபாதர் மலையாளத்தில் ஓஹோன்னு உள்ள படம், நம்ம சௌத்ரி தான், ஆர்மி சௌத்ரி பத்தி பேசிட்டு இருக்காங்களே, அவர் தான் அந்த ப்ரொடியூசர். என்னப்பா காட்ஃபாதர் இல்லையா? சரி, தெலுங்குல காட்ஃபாதர். ஆமா, தெலுங்குல காட்ஃபாதர் எடுத்து படம் எதிர்பார்த்தாங்க, சரியா இல்லை. அப்போ ஆர்மி சௌத்ரி செட்டில் ஆயிட்டார், சரி லாஸ். ஏன்னா பல வெற்றி படங்களை தந்தவர், நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய பெருமை. ஆர்மி சௌத்ரி எத்தனையோ புது இயக்குனர், புது நடிகர்கள் உருவாக்குனர். இன்னைக்கு எனக்கு தமிழே வேணாம், தெலுங்கு போதும்னு போயிட்டார். இப்போ அந்த படம் பெரிய லாஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த சிரஞ்சீவியும் அவர் பிள்ளையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கொண்டு போய் 75% சம்பளத்தை கொண்டு போய் ப்ரொடியூசர் கொடுத்து அவரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஆரோக்கியமா இல்லையா? ஒருத்து கொடுத்து விட்டு கொடுத்தா எல்லாருமே நல்லா இருக்கலாமே, அதுதான் என்னுடைய வேண்டுகோள். மற்ற எதுவும் சொல்ல, இன்னொன்று சொன்னாங்க, சின்ன படங்கள்லாம் தேங்கி இருக்குது, அதை கே ராஜன் சார் ஏதாவது பண்ண, நாம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஆனா ஒன்று பண்றதுக்கு ஒரு வேலை பார்த்துருக்கேன், உங்க எல்லாருக்கும் சொல்றேன். தயாரிப்பாளர் சங்கத்தில் முரளி தலைவர் 2 வாரத்துக்கு முன்னால ஒரு செய்தி எனக்கு சொன்னார், சார் இந்த தேங்கி கிடக்கிற படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணா விநியோக சங்கம் ஒத்துழைத்தால் நாமே அதில் நல்ல படம், எல்லா படத்தையும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா படமும் நல்லா பண்ணல, கொஞ்சம் அதில் நிறைய படம் நல்ல படம் இருக்கு, அது வியாபாரம் இல்லை, அதனால நம்ம பண்ணலாமே நான் சொன்னேன். அப்புறம் ஃபெடரேஷன் மீட்டிங் காஸ்மோவில் நடந்தது, தமிழ்நாடு பூரா டிஸ்ட்ரிபியூட்டர் செஞ்சாலும் வந்தாங்க. நான் சொன்னேன், ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க, நாம அங்கங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க நல்ல நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் எடுங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த படங்களை கொடுப்பாங்க, நீங்க எந்த அட்வான்ஸ் கூட கொடுக்க வேண்டாம், சின்ன படங்களை கொடுக்க மாட்டாங்க, அப்படி ரிலீஸ் பண்ணி பாருங்க, அதுல எது ஜெயிக்குதோ அதுல நீங்க 5% மட்டும் கமிஷன் எடுத்துக்கலாம், லாஸ் ஆச்சுன்னா கமிஷன் வேண்டாம், எடுக்கூடாது, ப்ரொடியூசருக்கு மேல செலவு உருவாக்கூடாது அப்படின்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை நான் சொல்லி 3 வாரம் ஆச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லி 3 வீக்ஸ் ஆச்சு. எவ்வளோ ஃபாஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும், அதுக்கு இன்னும் பதில் எனக்கு வரல. என்ன பண்ண முடியும் நம்ம? அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். வந்தாங்கன்னா மறுபடியும் ஃபெடரேஷன் மீட்டிங்கை கூப்பிட்டு அதில் இருக்க சிறந்தவர்கள், லாபம் அதிகமாக பார்க்காதவங்க, சரியாக கணக்கு தர்றவங்க கொடுத்தா என் ப்ரொடியூசரை காப்பாற்றலாம். நான் ப்ரொடியூசர் தான் முதல்ல, அப்புறம் தான் நான் விநியோகிச்சார். நான் 75% ப்ரொடியூசர், 28% விநியோகிச்சார். ஆக எனக்கு ப்ரொடியூசர் லாஸ் ஆகக்கூடாது. நான் கத்துற கத்தெல்லாம் எதுக்கு கத்துறேன்? ப்ரொடியூசர் லாஸ் ஆகக்கூடாது. கண்ணெதிரே பார்க்கிறோம், ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. சார் இந்த 15 நாள்ல தம்பி படத்தை முடிச்சுட்டாங்க சார், ப்ரொடியூசர் ரீரெடிக்காக முடிஞ்சிச்சு, அந்த மெட்டீரியல் வாங்க 3 லட்சம் இல்லை,
மொத்த செலவு 4.5 கோடி பண்ணிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, 4.5 கோடி செலவு பண்ணிருக்க படத்துக்கு ரீலீஸ் முடிஞ்ச படத்தை அந்த மெட்டீரியல் வாங்க 3 லாக்ஸ் மட்டும் தான் இப்ப வேணும் அவங்களுக்கு. அது இருந்தா அதை கொண்டு போய் வேற மூவ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்ப எங்கிட்டயும் ஒண்ணு இல்ல, 4 பேரை இல்லை என்று சொல்லி அனுப்பிட்டு சத்தியமா இல்ல இருந்தா கொடுத்துருவாரு. அவ்வளோ நான் தினமும் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆக அந்த நிலை இருக்குது. எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா ப்ரொடியூசர் கவுன்சில் தான் ஃபர்ஸ்ட். நான் என்ன கேட்கிறேன், அங்க இருக்க ஹீரோக்களுக்கு உதாரணம் ரெண்டு சொன்னேன், அட்வான்ஸும் கம்மியா 10% தான் வாங்குறாங்க, சம்பளமும் இங்க இருக்கிறதுல 25% தான், 30% தான் அங்க, அதை கூட ரிலீஸுக்கு முன்னால் வாங்குறாங்க. இவ்வளவு நல்ல செய்தி அங்க ப்ரொடியூசருக்கு ஒத்துழைப்பாங்க, நல்லா ஒத்துழைப்பாங்க. ஆனால் இங்க அது அந்த ஒத்துழைப்பு இல்லை. அங்கேயே அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் 40 நாள் சைட் பண்ணிருக்கு. அவ்வளவு நல்ல ஹீரோக்கள் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இருக்கிற இடத்துல 40 நாள் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணாங்க? இந்த பேட்டை எங்களால் கொடுக்க முடியாது, என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை நாங்கள் கொடுக்க முடியாது, நாங்கள் போடுற சட்டத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஆந்திராவில் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சாங்க. 40 நாளோ 35 நாளோ ஓடிச்சு பிறகு நடிகர்கள்லாம் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி மறுபடியும் ஷூட்டிங் நடக்குது. நாம ஸ்ட்ரைக் பண்ணு சொல்லல, கூப்பிட்டாவது பேசலாமே. ஆதரவு இல்லாம இருக்காங்களே ப்ரொடியூசர், அந்த வேதனையில தான் சில வார்த்தைகளை நம்ம கோபமா சொல்றோமே தவிர வேற யாருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன, நம்ம குடும்ப உறவா, எங்கேயோ பிறந்தா எங்கேயோ வளர்ந்தா அண்ணன் தம்பி மாதிரி ஒரு தொழிலுக்கு வந்துட்டோம். அப்ப நீ கஷ்டப்பட்டா நாடணும், நான் கஷ்டப்பட்டா நீ கை காட்டணும். இப்ப என் தம்பி மான்வேட்டை அவனை பத்தி எல்லாரும் சொன்னாங்க, ஆபத்தன ஓடி வந்து நிற்பான், உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு வள்ளுவன் வகுத்தான். ஒரு வேட்டி கட்டிட்டு போறோம், போயிட்டே இருக்கும்போது சபை நடுவு அந்த வேட்டி நமக்கு தெரியாம அவிழ்ந்ததுன்னா இந்த கைகள் இல்ல டப்புன்னு போய் வேட்டி பிடிக்கும், மைண்டுக்கு தெரியாது மனசுக்கே தெரியாது, இந்த கைகள் போய் மானம் காக்க. நட்பு அப்படி இருக்கணுமா? ஒரு நண்பன் நம்ம எதிரே யாராவது துண்காய்க்கு அதுவா அவருது இல்ல, இவன் காய்ட்டுறான் அப்படி பல பேர் இருக்காங்க, அதுதான் வர்த்தமா. ஆகவே என் தம்பி மான்வேட்டை பல சிரமங்களும் முடிச்சிட்டான், வியாபாரம் ஓரளவுக்கு அவனுக்கு தெரியும், பல பேருக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்கறான். அவர் உதவி செய்வதிலே முதல் தரமானம். என்ன போல போராளி இருந்தாங்க, நான் அவங்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் சில விஷயத்த, போராடுறதுக்கே அவனை தான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, முன்ன கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு 6 நாளைக்கு முன்னால குற்ற பின்னணின்னு ஒரு படம் தம்பி ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது, குற்ற பின்னணி. அந்த டைரக்டரை கிட்ட ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட வந்தார் நான் இருக்கிற இடத்துக்கு. அந்த ஹோட்டல் சொன்ன கூட பயமா இருக்குது, அந்த ஹோட்டலில் வேற மாதிரி ஆகிட்டு வந்தேங்க. என்ன வந்து சார் ஆடியோ ஃபங்க்ஷன், சின்ன படம், எத்தனை என்ன படம், குற்ற பின்னணி, இதுக்கு முன்னால் படம் எடுத்தீங்களா? 7 படம் எடுத்தேன் சார். 7 படம் எடுத்தீங்களா? எத்தனை வருஷத்தில்? 5 வருஷத்தில் எடுத்து என்ன பண்ணீங்க? ரிலீஸ் பண்ணிட்டேன் சார். 7 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணீங்களா? ஆமாம் சார், சத்தியமா சார். அப்படியே கையை பிடிச்சிட்டேன், ஐயா என்ன டெக்னிக், எப்படி எங்கால முடியலையே, படம் ஆரம்பிக்க தான் தெரியுது, படத்தை ஷூட்டிங் முடிக்க தெரியுது, ரிலீஸ் பண்ண தெரியலையே, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட அற்புதமா சொன்னார். ஓவர்சீஸ் தனித்தனியா பிரிச்சு வித்திருக்காரு, தியேட்டர்கள் வித்திருக்காரு, எந்த படமும் நட்டம் இல்லை, எல்லாம் சின்ன படம். இப்ப குற்ற பின்னணி 75 லட்சம் தான் ஃபர்ஸ்ட் காப்பி, பட் ரிலீஸ் பண்ண போற, ரிலீஸ் ஆக போகுது. நான் என்ன சொன்னேன் அந்த மேடையில சொன்னேன், தம்பி நீ உன் படத்தை ரிலீஸ் பண்றது போது நலம் அல்ல, நீ பண்ணிக்கோ, நீ கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இரு. ஆனால் கஷ்டப்படுகிற என்னுடைய ப்ரொடியூசர் நல்ல படம் வச்சு உங்களை காட்டுறேன், நீ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கைட் பண்ணி வியாபாரம் பண்ணி கொடு அப்படின்னு இஸ்மாயில், அவர் பேர் இஸ்மாயில். ஒரு 3 நாள் ஆச்சு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், தம்பிகளுக்கெல்லாம் யூடியூப் தம்பிகளுக்கெல்லாம் தெரியும்
அவங்க இதில் தான் சொன்னேன். ஆக நான் வாழ்ந்த பயன் அல்ல, நம்மை நம்பி இருப்பவர்கள் வாழணும். யாரும் நம்ம இதில் கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. அந்த குணத்தை உடையவன் நம்முடைய திருமலை. அவன் படம் மான் வேட்டை, நிச்சயமாக பண வேட்டை, வசூல் வேட்டை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்ப நாட்டில் நிறைய பெண் வேட்டைன்னு சின்ன சிறு பிள்ளைகள் எல்லாம் அநியாயம் பண்றான், அக்கிரம் பண்றான். ஆக அதெல்லாம் ஒழிந்து நல்ல முறையிலே நாடு வளர வேண்டும். நம்முடைய பிரசாத் ஒரு செய்தி சொன்னார், அதை சொல்லி முடிச்சுட்டும் உட்கார்ந்துக்கிறேன். நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு அமைச்சராக போகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த தம்பியோட எனக்கு முதல் அதிகம் பழக்கம் கிடையாது. ஒரே நாள் என்னுடைய விநியோக சங்கத்துக்கு ஒரு நிகழ்ச்சி கூட்டேன், இப்ப 2 மாசம் ஆச்சு. காசினோ தியேட்டர்ல ஒரு மெடிக்கல் கேம்ப், எங்க கஷ்டப்படுகிறேன் என் விநியோகஸ்தருக்கு மருந்து வாங்க கூட பணம் இல்லாமல் நினைவினார். அதனால அவசரமா ஓடிக்கிட்டு இருக்காரு. கூட வந்த சேகர் பாபு எல்லாருமே, அண்ணா என்ன பேச வைக்காது, என்ன டைம் இல்லைன்னா இன்னொரு நிகழ்ச்சினாரு. நான் சொன்னேன், இருப்பா பாபு சேகர், தம்பியை நான் கேட்க, தம்பி ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறேன். ஒண்ணுமே சொல்ல, கூட இருந்தவங்க தான் அவ்வளவு கெடுபிடி பண்ணாங்க. அந்த தம்பி ஈஸியா நான் பேசிட்டு போறேன்னு அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. இங்கதான் நான் சொல்ல வர்றேன், அவங்க தாத்தாவுடைய குணம், முத்தமிழறிஞர் கலைஞருடைய குணம் அந்த தம்பிக்கு இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தேன், யூடியூப்காரெல்லாம் வந்துரு, எல்லா தொலைக்காட்சியெல்லாம் வந்துருந்தீங்களே. பேச உடனே என்ன சொன்னாரு, இந்த நிகழ்ச்சியில அண்ணன் கேரா எல்லா வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் தான், எந்த மரியாதை குறைய வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தைகள் அண்ணன் தான். அண்ணன் கே ராஜன் அவர்கள் என்ன கேட்டாங்க, நான் வர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப காலையில கிளம்பி வரும்போது அங்க போகாதீங்க. ஏன் போக வேணன்ற, இல்ல அவரு கே ராஜு உங்க தாத்தாவை திட்டிருக்காரு, டாக்டர் கலைஞரை நான் திட்டிருக்கேன். நான் காங்கிரஸ்ல இருக்கும் போது அவங்க திமுகவா இருக்கும் போது என் தலைவர் காமராஜரை திமுகக்காரன் திட்டிட்டு போனா நான் கட்சி சார்பில் பேசியிருக்கேன், அத சொல்லியிருக்காங்க. பிறகு உங்க அப்பாவை திட்டிருக்காரு, யாரு முதலமைச்சர் திட்டிருக்காரு, அது மட்டும் இல்ல உங்க அப்பாவை எதிர்த்து மேயருக்கே போட்டி போட்டாரு, அப்புறம் உங்களையும் திட்டிருக்காரு. இதெல்லாம் அவர் தம்பி சொல்றாரு, உதயநிதி மேடையில சொல்றாரு, உங்களை திட்டிருக்காரு, அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அண்ணன் கே ராஜன் மனதில் பட்டதை அங்கேயே போட்டு உடைச்சிருவாரு தம்பி, யாராவது சொல்லுவாங்களா. ஒரு முதலமைச்சர் மகன் மட்டுமல்ல, நாளைக்கு யார் என்ற கேள்வி இந்திய நாட்டிலே நேருக்கு பின் யார், இந்திராவுக்கு பின் யார்னு வந்த ஒரு சமயத்தில் இப்ப அந்த பேச்சு அடிபட்டு நேரத்தில் அந்த தம்பி அவளை அடக்க ஒடுக்கமா, அண்ணே மனசுல பட்டது பேசுகிறேன், இப்ப என்ன பாராட்டீங்க நீங்க, நாளைக்கு நான் தப்பு பண்ண என்ன திட்டுங்கண்ண, நீங்க கூப்பிட்டா நான் வருவேன், நாளைக்கு நான் தப்பு பண்ண என்ன திட்டுங்கண்ண, ஆனா நாளைக்கு நாளைக்கு நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிட்டா நான் வருவேன். என்ன மனசுங்க, என்ன ஒரு சின்ன உதாரணம், அந்த தம்பி நல்லா வருவாரு, அவர்கிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பை அற்புதமா பார்த்துக்கானா, கூட இருக்கவங்க போட்டு கொடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகாதீங்கன்னு சொல்லும் போது நான் போவேன் வந்தது மட்டும் இல்லை, என் பெருசு அந்த ஆள் அங்கே இருந்தாங்க எனக்கு தெரியும், அவர் கூட அந்த கூட்டத்தில் இருக்காங்க, அங்க போட்டு உடைச்சாருங்க. அதுதாங்க டாக்டர் கலைஞர் முத்தமிழர் குணம், அவர் சிறப்பாக வழி நடத்துவார், அவர் கொடுத்த பொறுப்பை அற்புதமா சேப்பாக தான் நல்லா பாத்துக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய அன்பு தம்பி பிரசாத் ஒன்றை சொன்னார், ரெட் ஜெயின் மட்டுமே எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள், சின்ன படங்களுக்கு தியேட்டர் வேண்டும் என்றார். இல்ல தம்பி, ரெட் ஜெயின் யார் விரும்பி போய் படம் கொடுக்கிறார்களோ அவங்க படம் தான் மட்டும்தான் ரிலீஸ் பண்றாங்க, அவங்க யாருகிட்டே போய் நீங்க படம் கொடுன்னு கேட்டது இல்ல. சின்ன படங்களுக்கு நிறைய வந்திருக்கு, லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா 4-5 படம் வந்திருக்கு ரிலீஸ். படம் இல்லாத போது விரும்பி கொடுத்தால் எடுக்கு. நான் என்ன கேட்கிறேன், கடந்த 8 வருஷம் மேடையில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பெரிய படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்க கடந்த 8 வருஷம், எத்தனை படம் ரிலீஸ் பண்ண விட்டாங்க. அப்ப இருந்த டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் இருந்தவங்க தமிழ்நாடு பூரா இருந்த சொல்லுவாங்க, 7 பேர் 7 பேர், அதுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க, தம்பிக்கு தெரியும். நான் அதெல்லாம் இப்ப சொல்ல வரல,
இப்ப எட்டு பேர் விரும்பி கொடுப்பவர் படத்தை ஏற்கிறார்கள். நான் கூட ரெண்டு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணேன், தம்பி அந்த படத்தை இல்லைன்னு வேண்டான்னு. ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க, அவங்க இஷ்டம். அதனால வற்புறுத்தி வலியுறுத்தி அவங்கள் வாழ்வதில்லை. ஒரு கணக்கு காட்டினாருங்க பிரதர் கமலஹாசன் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படம் 40 கோடி தான் கலெக்ட் பண்ணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ரெட் ஜெயின்ல கொடுத்தாலும் 88 கோடி என கலெக்ஷன் கொடுத்தாங்க. உடனே ஷேர் கொடுத்தாங்க. முன்ன நிர்வாகம் என்ன இருந்தது தெரியுமா? முன்ன நிர்வாகம்னா அரசு சார்பட்டது இல்ல, அசோசியேஷன் சார்பட்டவங்க. தமிழ்நாடு பூரா ஒரு குரூப்பா இருந்துட்டு நல்லா ஓடுற படத்தை அதோட நிறுத்தி அக்ரிமெண்ட் க்ளோஸ் பண்ணி அப்புறம் ஓட்டி எழுதிட்டாங்க. அப்ப என்ன நியாயம் நடந்ததுன்றீங்க? இங்க கரெக்டா கணக்கு வருது, நல்ல தியேட்டர் போடுறாங்க, ஷேரோ 10% கூட தியேட்டர்காரங்க கிட்ட வாங்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒழிமறையோ இல்ல அவங்களுக்காகவோ, அவர் இன்னைக்கு பதவி ஏற்கிறாருன்றதுக்காக அல்ல. என்ன தப்பா நம்ம எதுவும் செய்யக்கூடாது, தவறு இருந்தால் கண்டிக்கலாம். இது யார் செய்தாலும் சரி, சின்ன படங்களுக்கு தியேட்டர் உண்டு. பெரிய படங்கள் வரும்போது நம்ம தலையிட வேண்டாம், போக வேண்டாம். ஆடியன்ஸ் உள்ள போக மாட்டேங்கிறான் சார். போன வாரம் தம்பி ரெண்டுமே பெரிய ஹீரோக்கள் படம், 7 ஷோ கேன்சல் சென்னையில், 7 ஷோ கேன்சல். என்ன பண்ண சொல்றீங்க? யார் தப்பு? ஆடியன்ஸ் உள்ள போல சார். அதனால நல்ல படம், அதே லவ் டுடே சொன்னாங்க, இளைஞர் எல்லாம் உள்ள போய் கொண்டாடினானு. யார் அவனை உள்ள அனுப்புறாங்க? அந்த ஹீரோ என்ன, ஒரு 50 படத்துல ஹீரோ நடிச்சவரா? புது கோமாளி படம் டைரக்டர் தானே, புது ஹீரோ தைரியமா போடும், ஜெயிச்சா மக்கள் ஏற்றார்கள். அதனால இது வந்து யாரும் வலியுறுத்தி யாரையும் உள்ள கொண்டு நிறுத்தா நிக்காது. உனக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது, உனக்கு இல்லாததை யாராலும் கொடுக்க முடியாது. இறைவன் வகுத்தான், வகுத்தான், வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அணிது என்ற வள்ளுவன் வாக்குதான் விதி. ஆனா முயற்சி செய்வோம். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன், தம்பி கூட கவுன்சில் சொல்லுங்க, ராஜன் பேசினாராமே நீங்க கேட்டீங்களாமே, உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ப்ரொடியூஸ் கவுன்சில் ஒன்னு கூட்டத்தை போடுங்க, அந்த முயற்சியில் இறங்குவோம். நான் கூட இருக்கேன், இதைத்தான் நம்ம செய்ய முடியும். ஆகவே இது ஒரு அற்புதமான விழா, எல்லாரும் மனசில் இருந்ததை திறந்து கொட்டினாங்க, ரஞ்சகம் இல்லாமல் நெஞ்சம் திறந்து வாழ்த்திய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மான் வேட்டை, இது வெற்றி வேட்டை, வசூல் வேட்டை, குவிக்க வேண்டும். இது வெற்றி பெற்றா சார் ஒரு 10 புரோடியூசர் உள்ள வருவான் சார், படம் எடுக்க வரோம் சார், நம்ம தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் சார், டெக்னீஷியனுக்கு வேலை கிடைக்கும், புது ஹீரோக்கள் வருவாங்க, புது டைரக்டர். அந்த நோக்கத்தோடு நான் வாழ்த்துகிறேன், இந்த மான் வேட்டை வெற்றி பெற வேண்டும். என் தம்பி திருமலை வெற்றி திருமலையாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.